Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல 4th டேல கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா நம்ம ஊசி கோக்குறதும் பெடல் போடுறதும் பேப்பர்ல வந்து நம்ம அந்த லைன்ல வந்து எப்படி வந்து நேரா ஸ்ட்ரைட்டா அடிக்கணும்ங்கறதும் நாம பாத்தோங்க கண்டிப்பா நீங்களும் வீட்ல இது போல ட்ரை பண்ணி பாத்துるீங்க நம்பிக்கை இருக்கு இப்போ வந்து அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நூல் இன்னும் நம்ம போடவே இல்ல நூல் போட்டுட்டு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாபிங்ல வந்து நம்ம நூல் ஃபில் பண்ணனும் அதுக்கு என்ன செய்யணும்னா பாபிங்ல ஃபில் பண்றதுக்கு இந்த இதுல வந்து இப்படி போட்றங்க நூல் கண்ட அதுக்கு நான் ஒரு எம்டி பாபின் எடுத்துர்க்கேன் இதுல வந்து நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புடிச்சுக்கங்க இப்படி புடிச்சிட்டு இந்த பேக் சைடுல இருந்து மேல வாங்க ஒரு அஞ்சு சுத்து ஃபர்ஸ்ட் சுத்திட்டு இத வந்து இப்படி இந்த பகுதி இருக்குலங்க இந்த இடல வந்து இத இப்படி தூக்கி விட்டோம்னா இது மேல தூக்கிரும் இப்படி பிரஸ் பண்ணி மாட்டிட்டீங்கனா அந்த மேல் நோக்கி நூல் வரணும் இப்போ சம்க்குனீங்கனா கிளிப் ஆயிடும் இப்படி ஓபன் பண்ணா இப்படி பண்ணா ஓபன் ஆயிடும் இங்க பிரஸ் பண்ணா க்ளோஸ் ஆயிடும் இப்போ ஃபுல் டைட்டா வந்து நூல் பிடிச்சுக்குறோம் அது மேல் நோக்கி நூல் இருக்கணும் இப்போ நம்ம வந்து பாபின்ல இப்படி நூல் சேக்கறத பார்க்கலாம் இந்த வந்து ரொட்டேட் பண்ண நான் சொன்னேன் இல்லங்க இதே மாதிரி இந்த finger இப்படி விட்டு அப்படியே கால்ல வந்து பெடல் வந்து சுத்த ஆரம்பிச்சிரும் அப்படியே நம்ம இத அமுக்க ஆரம்பிச்சிரோம் இப்படியே இந்த மாதிரி நூல புடிச்சிட்டே செஞ்சனா ஃபுல் ஆயிடும் ஒரே பக்கமா செய்யாம இப்படியே பாருங்க நூல் பாருங்க எல்லா சைடும் போயிட் போயிட் வருது பாருங்க லைனா அதே மாதிரி பண்ணா தான் எல்லா பக்கமும் ஃபில் ஆகும் நம்ம லைட்டா அப்படியே மூவ் பண்ணோம்னா உங்களுக்கு நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துரும் இப்படி மூவ் பண்ண பண்ண பாருங்க ஃபுல்ல ஆயிடும் இப்போ நமக்கு ஓரளவு ரொம்பவே ஃபில் ஆகாம ஒரு முக்கால் வாசி வர வரைக்கும் நம்ம இத ஃபில் பண்ணி வச்சா போதும் இப்போ எனக்கு இது போது இப்போ நான் இத பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த நூல்ல கட் பண்ணிக்கலாம் திருப்பி இதை ஓபன் பண்ணிட்டு நம்ம பாபின் இருக்குலங்க எல்லாம் போட்டுடலாம் இது பாபின் கேஸ்ங்க இது வழியாக தான் நமக்கு நூல் வந்து எடுத்து கொடுக்கும் இந்த ஹோல்ஸ் வழியாக இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இங்கே ஒரு கிராக் மாதிரி கொடுத்துருக்காங்களா இதில் கரெக்டாக அந்த நூலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணோன்னா இது உள்ளே போயிடும் இந்த சென்டர் பகுதியில் பாருங்க இந்த ஸ்வங்கின இப்படி வரணும் ஈஸியாக டைட்டாக இருக்கக்கூடாது ஈஸியாக இருக்கணும் இது நம்ம ஆயில் போட்டு வச்சுருக்கனால நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது இப்போ படம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கீழ்ப்பகுதி வலி பாருங்கள் இந்த ஸ்டிக் இது இந்த நீட்டிட்ருக்கலங்க இதில் கரெக்டாக வந்து இந்த ஹோல் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு டக் கொடுத்தோம்னா அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேவா இது வந்து இப்படி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே மேலே நம்ம நூல் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே நூல் வந்து பின் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து இப்போ இதில் இந்த காது இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இதில் போய் இங்கே குட்டி வீல் இருக்கும் அந்த வீலில் இப்படி டைட்டாக சுற்றிட்டு இந்த இதில் மாட்டி இங்கே ஒரு காது மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு இங்கே இருக்கலைங்க இந்த இதில் சும்மா இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க இப்படி போனால் அது அழகாக உள்ளே போயிடும் இப்போ நம்ம ஊசியில் நூலை கோர்த்துடலாம் இந்த இதை வந்து கொஞ்சம் இறக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும் நம்ம ஈஸியாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊசி அழகாக கோர்த்துருக்கனால அது நேர் கூட கரெக்டாக வருதான் இப்போ வந்துடுச்சு இப்போ இது இருக்குல்லங்க இப்போ பாபின் நூலை நம்ம உள்ளேருந்து எடுக்கணும் அதுக்கு என்ன இந்த கைப்பகுதியில் இருக்குல்லங்க இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்க ஒரு சுத்தில் வந்து நம்ம பாபில் நூலை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு இப்போ இது ரெண்டையுமே வந்து இந்த நண்டுக்கால் பகுதியில் சென்டரில் பின்பக்கமாக அப்படி விட்டுருங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிளாத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் வந்து இந்த இதை வந்து தூக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு தூக்கிட்டு நம்ம நூலை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு துணியை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா துணி நல்லா பிடிச்சிக்கிறோம் நம்ம லைட்டாக அப்படி பண்ணோன்னா இந்த ஊசி வந்து இங்கே ப்ரெஸ் ஆகிடும் எப்பயுமே வந்து ஊசி ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து தையலவே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் எப்படி தைக்கிதுன்னு பார்க்கலாம்
ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேப்பரில் தைச்சிட்டே இருக்கனால இதுலேயும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வருதான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நூலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும்னா கையில் டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி முன்னாடி போயிட்டு லைட்டாக பின்னாடி வரணும். அப்போ வந்து ஒரு நாட் மாதிரி அங்கே வந்துடும். அப்போ நம்ம தையல் வந்து எப்பயுமே பிரியாது. அதே மாதிரி எஜ்ஜு முடிகிறப்பையும் நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி முன்னாடி போயிட்டு பின்னாடி வரணும். பாருங்க லைட்டாக பின்பக்க தூக்கி விட்டுட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே வந்து நம்ம சாதாரணமாக தைச்சோம். அது வந்து எப்படி பாருங்கள் நூல் வந்து இங்கே தூக்கிட்டு இருக்கு. நம்ம தைக்கும் போது பிரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாட் வந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம தையல் நம்ம எது தைச்சாலும் ஒரு முடிச்சோடு ஆரம்பித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பின்பக்கத்தை பின்னாடி இருக்கிறது இதை தூக்கிட்டு நம்ம துணியை வந்து லைட்டாக அப்படி ஷேக் கொடுக்கணும். முன்னாடி பின்னாடி ஷேக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாட் வந்துடும். நான் திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் பின்னாடி தூக்கியாச்சு. துணியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஊசியையும் பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நான் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப என் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடும். துணியை வந்து பின்னாடி முன்னாடி இப்படி அகட்டணும். இதை பாருங்க இலையாடுறதுன்னு சொல்லுவாங்கள அது மாதிரி தாங்க பாரு. நல்லா வந்து நாட் ஆகிடுது, வந்து பிரியவே செய்யாது. இந்த மாதிரி பண்ண இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடைசி ஃபைனலாக முடிக்கிறப்பையும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். இப்போ இங்கே முடிகிற ஸ்டேஜ். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும். பண்ணோன்னா எப்பயுமே பிரியாதுங்க. எக்ஸ்ட்ரா உள்ள நூலை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஆரம்பித்தோம். ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு. தையல் பக்காவாக பொடி தையலாகவே வந்திருக்கு. அதே மாதிரி முடிச்சு போட்டு நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ளெயினாக தைச்சோம். இது பாருங்கள் இப்படி செஞ்சாலே பிரிய ஆரம்பிச்சுக்கணும். இது ரெண்டும் வந்து பிரியாது. அதனால் நம்ம இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு வேஸ்ட்டு கிளாத் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம கர்ச்சீஃபும் தலைவாணி உரையெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.